கோயம்புத்தூர் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரம். ஆதி அப்போஸ்தல திருச்சபையின் போதகர் பாஸ்டர் டி சீமான் ராஜன் அவர்கள் தேவ செய்தியை அளிக்கியுள்ளார். நாம் பார்ப்போமா? சமாதானத்தின் தேவன் இந்த நாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தை கொடுக்கிறவர், இந்த உலகத்துல சமாதானத்தை கொடுக்கிற ஒரே ஒருவர் அப்படி என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசுதான். அல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்கள் சமாதானத்துக்காக, சமாதான சந்தோஷத்துக்காக அவர்கள் வந்து உலகத்தில் இருக்கிற இன்பங்களை தேடி அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடு இருப்பாராக. யார் அந்த சமாதானத்தின் தேவன்? இயேசையா 7:14 வாசிக்கலாம். ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாகவே பழைய ஏற்பாட்டில் இயேசுயா தீர்க்கதரிசியில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. சமாதானத்தை கொடுப்பதற்காக, பாவ சாப கட்டுகள் இருக்கிற ஜனங்களை விடுதலை பண்ணுவதற்காக, சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதற்காக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 7:14 தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த இம்மானுவேல், ஆண்டவராகிய தேவன் இம்மானுவேலார் உங்கள் குடும்பத்துல வாசம் பண்ணுவார், உங்களுடைய இருதயத்துல வாசம் பண்ணுவார். உங்க எந்த பிரச்சனைகள் போராட்டம் மத்தியில நீங்க கடந்து சென்றிருந்தாலும் அதுல கர்த்தர் இம்மானுவேலாகி உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு உங்கள் மத்தியில வெளிப்படுவார். 2 Corinthians 13:11 இவ்வளவா சொல்கிறது, எப்பொழுது சந்தோஷமா இருங்க, நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன். அப்ப ஆண்டவராகிய தேவன் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக என்று 2 Corinthians அழகா எழுதியிருக்கிறார். அன்பு இல்லாமல், குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் எத்தனையோ பேர் இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாத்தையும் வந்து தேவன் சொல்கிறார், அன்புக்கும் சமாதானம், அன்புக்காக ஏற்கிற குடும்பங்கள் இருக்கு, சமாதானம் இல்லாமல் திகைத்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் இருக்கு, குடும்பத்துல பெற்றோர்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கு, நண்பர்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கு, உறவினர்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கு, குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கு. ஆனா ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், சமாதானத்துக்கு, அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. அந்த அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவனை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனை நாம் தேடும் பொழுது அவர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. அன்பையும் சமாதானத்தையும் கொடுக்கிற ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்றாருன்னா, பண ஆசை இல்லாதவர்களாய், பொருளாசை இல்லாதவர்களாய், இருக்கிறது போதும் என்கிற மனதுடனே நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எபிரேயர் 13 சொல்கிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். பண ஆசை இல்லாதவர்களாய், இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம் பல வழிகளை பலர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பல வழிகளிலிருந்து பணம் வருமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல, அப்படி போனா சம்பாதிச்சிடலாமா, இப்படி போனா சம்பாதிச்சிடலாமா, இந்த தொழில் வச்சா சம்பாதிச்சிடலாமா, அந்த தொழில் வச்சா சம்பாதிச்சிடலாமா என்று சொல்லி பணம் ஆசையோடு, பண ஆசைகளோடு அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள், அப்பொழுது கர்த்தர் சமாதானத்தை உங்கள் குடும்பத்தில் பிரவேசிக்க செய்வார். பிலிப்பியர் 4:4 சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். குடும்பத்துக்கு தேவையான நன்மைகள் வராம இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்துக்கு தேவைகள் மத்தியில் நீங்கள் இருப்பீங்க, உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் மத்தியில் இருப்பீங்க, போராட்டங்கள்ல இருப்பீங்க, ஆனாலும் நீங்கள் சோத்திரம் செலுத்தி தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் அதற்காக மாற்றி உங்க குடும்பத்துல சமாதானத்தை அருளுகிறவராய் இருக்கிறார். 4:7 சொல்கிறது,
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் இருதயத்திலையும் உங்கள் சிந்தனையிலையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளப்படும் என்று இருக்கிறது. கர்த்தருடைய சமாதானம் உங்கள் வந்துச்சு என்று சொன்னால் உங்கள் இருதயத்தை மகிழ செய்யும், உங்கள் இருதயத்தில் இருக்கிற காயங்களை ஆற்றும், உங்களுடைய சிந்தனைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும். உலகத்துக்குள்ள இருக்கிற ஆசைகள் இருக்கிற சிந்தனைகள் எல்லாம் தவிர்த்து உங்களுடைய சிந்தை, உங்கள் நினைவுகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் என்று சொல்கிறார். கடைசியாக சகோதரர்கள், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்ப நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு நமக்கும் இருக்கிற அந்த உறவு, நம்ம வாழுகிற அந்த வாழ்க்கை தேவனுக்கு விரோதமாக போகாதபடி, தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செய்யாதபடி உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, ஒழுக்கம் உள்ள வாழ்க்கை, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ. அப்ப நீதியாய் நடக்கணும். ஒருவேளை நமக்கு நீதியா, நமக்கு மற்றவங்க நமக்கு நீதியா நடக்கலைனாலும் ஆனா நாம நீதி உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நீதியை செய்ய வேண்டும். கற்புள்ளவைகள் உள்ளோ அப்படின்னா ஆண்டவருக்கு விரோதமாக எந்த பாவத்தையும் செய்யாம அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருந்து பரிசுத்தோடும் உண்மையோடும் நாம் வாழ வேண்டும். கற்போடும் தேவனை பாதுகாத்து தேவனுடைய அன்பு கூற வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆண்டவருடைய வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்துல எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார். நீதியா எப்படி நடக்க வேண்டும், பரிசுத்தமா எப்படி நடக்க வேண்டும், நேர்மையா எப்படி வாழ வேண்டும், உண்மையா எப்படி வாழ வேண்டும், பரிசுத்தமா எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் அழகா எழுதி கொடுத்த இந்த வேதாகமம் தான். இதைதான் வந்து நம்ம கற்று கேட்டு வாசித்து இதுல உள்ளதை வைத்துதான் நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்பதை அப்போ நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் சமாதானத்தின் தேவன் உங்கள் இருதயத்துல வாசம் பண்ணுவார், உங்க குடும்பத்துல வாசம் பண்ணுவார், உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அழகா இந்த வேத புஸ்தகம் மட்டும் நமக்கு மத்தியில இல்லை என்று சொன்னால் நமக்கு புத்தி சொல்றதுக்கு யார் இருக்கா, அறிவு சொல்றதுக்கு யார் இருக்கா? இந்த வேதம் இருக்க போய் தான் நம்மளை கரெக்டான பாதையில அது நடத்தி செல்கிறது. ஆண்டவனுடைய வார்த்தை இருக்க போய் தான் நம்மளை கரெக்டான வழியில அவர் நடத்துகிறார், கரெக்டான பாதையில நடத்துகிறார். வலதுபுறம் இடதுபுறம் சாயாத படிக்கு இதுதான் வழி என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவை எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக, உங்கள் குடும்பத்தோடு இருப்பாராக. 1 தசமலிக்கு 5:23 சொல்லுது, சமாதானத்தின் தேவன் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்பட கடவுளது. ஆண்டவருடைய வருகை மட்டும் நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய சரீரம், பரிசுத்த வாழ்க்கை எல்லாம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்பட ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்துக்காக ஒருவேளை நீங்க ஏங்கிக் கொண்டிருப்பீங்க, ஆண்டவரே இந்த பாவத்தை என்னால விட முடியல, இந்த பாவத்திலிருந்து என்னால மேல வர முடியல, இந்த பாவத்தை செய்யாம இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா 2 நாள் கழிச்சு நான் செஞ்சிருந்தேன், 4 நாள் கழிச்சு இந்த பாவத்தை தொட்டுருதேன், இந்த அசுத்தத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பாக்குறேன், டிவியில தேவையில்லாத காரியங்களா வருது, நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், இதை பார்க்காம என்னால இருக்க முடியல என்று சொல்லி நீங்க ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்க இருதயத்துல நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்பட கடவுளது. அப்ப பரிசுத்தம் தருகிற தேவன் ஆண்டவராக இயேசு, அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்கணும், அவர் தான் பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தான் நம்மளுடைய அந்த பரிசுத்த சிந்தனை நம்மளை விட்டு விலகும். ஆனா அவர் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் வரும்பொழுது நம்ம குற்றமற்றதா, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவது. அவருடைய வருகை மட்டும் இந்த ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும்
குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அல்லேலூயா. குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. எந்த ஒரு சிந்தனைகள், எந்த ஒரு வீண் பேச்சுகள், வீண் அழைப்புகள், வீண் விதமான சிந்தனைகள் எல்லாவற்றிலும் அகற்றி போட்டு குற்றமற்றதாக இருக்க வேண்டும். 2 தசலோனிக்கேயர் 3:16 வாசிக்கலாம். சமாதானத்தின் கர்த்தராமே எப்பொழுதும் சகல விதத்தினாலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் உங்களுடைய சகல காரியத்திலையும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்ம உண்மையோடு இருக்கும் பொழுது, எப்படி இருக்கும் பொழுது, இந்த சகல விதத்திலும் தேவன் நம்மளை பாதுகாக்கிறாரு. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, ஒழுக்கமுள்ளவர்களாக நாம் வாழும் பொழுது, உண்மையுள்ளவர்களாய் வாழும் பொழுது, நீதி உள்ளவர்களாய் நடக்கும் பொழுது, மற்றவர்கள் மேல் அன்பா இருக்கும் பொழுது, கீர்த்தி உள்ளவர்களா இருக்கும் பொழுது, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அன்பா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய கிறிஸ்து நம்ம அனைவரோடு கூட இருப்பாராக. அன்பு இல்லை என்று சொன்னால் சமாதானம் அங்கு கெட்டு போகிறது. அன்பு இல்லாமல் இயங்குகிற பொழுது சமாதானம் கிடைக்கிறது. அப்ப முக்கிய காரணம், சமாதானத்துக்கு முக்கிய காரணம் அன்பு, மற்றவர்களோடு இருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. மற்றவர்களோடு பழகிற அந்த அன்பு, குடும்பத்தில் இருக்கிற அன்பு, உறவினர்களுக்குள்ள அன்பு, திருச்சபைகளுக்குள்ள அன்பு, நம்ம ஒருவரோடு ஐக்கியத்துல அன்பு, அந்த அன்புதான் நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். 2 நாளாகமம் 15:2 சொல்கிறது, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரங்களில் சகல மனுஷரும் கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம அவரவே சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீங்கள் செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மளோடு இருப்பார். அப்படி செய்யாம நாம் அவரோடு அப்படி இருந்தோம் என்று சொன்னால் சமாதானத்தின் தேவன் நம்மளோடு இருப்பார். நாம் அப்படி இல்லையா, அப்படி இல்லாமல் நம்ம மாறி இருக்கும் பொழுது, எப்படி இருக்கும் பொழுது, சகல மனுஷரும் கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டவர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவரை நாம விட்டுட்டோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை விட்டு விடுவார். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விதமான சகல பாவங்களையும் மேற்கொள்ள வேண்டும், அதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படின்னு சொன்னால், அப்போ கர்த்தர் நம்மளோடு இருக்கணும், கர்த்தரோடு நாம இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் வருகை வரைக்கும் நம்மளை அழைத்து கொண்டு போவார், பாதுகாக்கப்படுவோம். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாகவும் உண்மையாகவும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும். அப்படி இல்லாமல் அவரை விட்டு விட்டோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை விட்டு விடுவார். நாம் அவரை விட்டோம் என்று சொன்னால் அவர் நம்மளை விடுவார். நம்மளை அவர் விட்டா அவ்வளவுதான், வேற வாழ்க்கையில வாய்ப்பே இல்லாத, அதுக்கப்புறம் போய்கொண்டே இருக்கு, நரகத்தை நோக்கி தான் போய்கொண்டிருக்கு நம்மளுடைய வாழ்க்கை. ஆமோஸ் 5:14 சொல்கிறது, நீங்கள் பிழைத்திருக்கும்படி தீமையல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாய கர்த்தர் உங்களோடு இருப்பார். மற்றவங்க நமக்கு தீமை செஞ்சுட்டாங்கன்னா பதிலுக்கு நம்ம தீமை செய்யாம அவங்க தீமை செஞ்சா நம்ம நன்மை செய்யலாம். அதான் வந்து நம்ம நமக்கு அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். ஆனா அவங்க தீமை செய்யறதுக்கு நாம பதிலுக்கு பதில் தீமையை சரி கட்டாமல் நாம நன்மையை தேடுங்கள், தீமையல்ல நீங்க பிழைக்கும்படிக்கு தீமையல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். மற்றவர்கள் நமக்கு விரோதமாக வந்துட்டாங்க, நமக்கு விரோதமாக ஏதாவது செய்துட்டாங்க என்று சொன்னா நம்மளால பொறுக்க முடியல, நம்மளால வந்து அதை பார்த்துட்டு சகிக்க முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் தீமையை செஞ்சா பரவாயில்ல, நீ நன்மை செய்ய. இந்த உலகத்துல படைச்ச அத்தனை பேருமே நல்லவங்க தான், உலகத்துல மனுஷனா படிச்சா அத்தனை பேருமே நல்லவங்க தான். ஆனா நமக்கு தீமை செய்யறவங்க ஒரு நிமிஷம் நீங்க பாத்தீங்கன்னா அவன் அதுக்கு முன்னாடி நமக்கு நன்மை செஞ்சிருப்பாங்க, ஆனா முன்னாடி நம்ம கிட்ட நல்லா பழகிருப்பாங்க, ஆனா முன்னாடி நம்ம கிட்ட நல்லா குடும்பத்துல ஒரு ஐக்கியம் வச்சிருப்பாங்க, இல்ல உறவு வச்சிருப்பாங்க. ஆனா பின்னாடி பாருங்க, அவங்க நமக்கு தீமை செய்வாங்க, நமக்கு விரோதமாக எழுப்புவாங்க, நமக்கு விரோதமாக போட்டியா வருவாங்க. ஆனா ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத பிசாசு தடுக்கும்படியாக அந்த பிசாசு மனுஷங்களுக்குள்ள புகுந்து அவங்களை உங்களுக்கு விரோதமாக எழுப்பி விடுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா.
நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை, நம்பர் 40-1, சக்தி நகர், சின்னவேடம்பட்டி, கணபதி, கோயம்புத்தூர் 641006. தமிழர் தொலைக்காட்சியில் திங்கட்கிழமை தோறும் காலை 7:30 முதல் 7:45 வரை மற்றும் வியாழக்கிழமை தோறும் மாலை 7:00 முதல் 7:15 வரை.